بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் ஏக நல்லா ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னவர்களை தங்களுடைய உயிரிலும் மேலாக ஏற்று மதித்து அவர்களின் போதனைகளை வாழ்க்கையில் அணுவணுவாக பின்பற்றக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த வாராந்த கொள்கை விளக்க வகுப்பிலே மனிதனுடைய அன்றாட வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை பல்வேறு விதங்களில் பல கட்டங்களாக அவர்களை சோதிப்பதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். சில மனிதர்களை அவர்களுக்கு வறுமையை கொடுத்து அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிக்கிறான். அவர்கள் அன்பு பாராட்டக்கூடிய நெருங்கிய உறவுகளை திடீரென்று உயிரை கைப்பற்றுவதன் ஊடாக ஒரு சோகத்தை அவர்களுக்கு உண்டாக்கி அதன் ஊடாக அல்லாஹ் சோதிக்கிறான். நோய் நொம்பலங்களை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். இப்படி மனிதனை சோதிக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய வழிமுறைகள் என்பது பல்வேறு விதமாக அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த சோதனைகளில் மிகப்பெரிய ஒரு சோதனைதான் நோய் நொம்பலங்கள் என்று சொல்லக்கூடியவைகள். உலகத்திலே இந்த சோதனையில் இருந்து விடுதலை பெற்றவர்கள் யாருமே இருக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நோயை கொண்டு அல்லாஹு தஆலா அனைவரையுமே இந்த உலகத்திலே சோதனைக்கும் அல்லாஹ் உட்படுத்தி இருக்கிறான். இந்த சோதனையில் குறிப்பாக சொல்லப்போனால், இன்று உலகத்திலே பல்வேறுபட்ட நோய்களுக்கு மனிதர்கள் ஆளாகுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மனித இனத்திற்கு ஏற்படக்கூடிய நோய்களில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே உலக மட்டத்திலும் சரி அல்லது இலங்கை போன்ற தேசிய அளவிலும் சரி
மனிதர்களை ஆட்டுவிக்க கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையாக வந்திருக்கக்கூடிய நோய் என்று சொன்னால் மன அழுத்தம் என்று சொல்லலாம். இன்று உலகத்திலே எந்த மனிதனை நீங்கள் எடுத்து பாருங்கள், யாரை நீங்கள் சந்தித்தாலும் எப்படி எப்பா இருக்கிறா என்று ஒரு வினாவை நீங்கள் தொடுத்தால் அதற்கு வரக்கூடிய பதில் பெரும்பாலும் எப்படி இருக்கிறது என்றால் அவ்வளவு சிறப்பாக இல்லை, அவ்வளவு நிம்மதியாக இல்லை, வாழ்க்கையில் விரக்தியோடு இருக்கிறேன். இதுதான் இன்று பெரும்பாலோருடைய வார்த்தையாக வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். மனிதன் நிம்மதியை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உலகத்திலே இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகி போயிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்னஞ்சிறார்கள் முதல் பெண்ணம் பெரியவர்கள் வரை இந்த வியாதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நவீன மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாய் தான் ஈன்றெடுத்த குழந்தையை, பாலூட்டும் குழந்தையை, அது பசியிலே கதறி அழுகிறது, அது அழுவதை கூட பொருட்படுத்தாமல் அந்த தாய் வேடிக்கை பார்க்கிற போது அல்லது வேறு வேலைகளில் ஈடுபடுகிற போது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் பாலருந்துகிற வாய்ப்பு கிட்டாத போது அந்த குழந்தை மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறது என்று இன்றைய நவீன மருத்துவம் உறுதிப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப மன அழுத்தம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஏதோ 40, 50, 70 வயதுகளை அனுபவங்கள் கடந்தவர்களைத்தான் இந்த அழுத்தம் பீடிக்கிறது என்பது அல்ல. ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூட அதற்கு தேவையான தோதுவான அரவணைப்பும் அன்பும் கிடைக்காத போது அந்த மன அழுத்தத்திற்கு அந்த குழந்தை உள்ளாகிறது. அதேபோன்று உலகத்திலே எந்த ஒரு தொழிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது எந்த ஒரு துறையில் ஈடுபடுபவனாக கூட இருக்கலாம், எந்த துறையில் தொழில் செய்பவனாக இருந்தாலும் அந்தந்த துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகி காலப்போக்கில் மனநோயாளியாக அவர்கள் மாறுவதாக சமூகவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இலங்கையிலே அண்மையிலே ஒரு புள்ளிவிவரம் எடுக்கப்பட்டது. கலம்போ ஜேனல் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்திலே இந்த புள்ளிவிவரம் அறிக்கையாக வெளியிடப்பட்டது. அந்த இணையதளம் சொல்லக்கூடிய அறிக்கையினுடைய முடிவு என்ன தெரியுமா? இலங்கையிலே மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்கள் 2.3 மில்லியன் என்று சொல்லுகிறது. 2.3 மில்லியன் என்றால் என்ன கணக்கு? 23 லட்சம். இலங்கையினுடைய மொத்த ஜனத்தொகையே 2 கோடியை தாண்டிவிட மாட்டாது. 2 கோடி என்ற ஒரு சின்னஞ்சிறிய ஜனத்தொகையை கொண்ட இலங்கையிலேயே 23 லட்சம் பேர் மன அழுத்த வியாதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எத்தனை சதவீதம்? இலங்கையில் 4 நபர்கள் இருந்தால் அந்த 1/4 மன அழுத்த வியாதிக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது அர்த்தம். இந்த சபையில் ஒரு இடத்தில் 100 பேர் இருக்கிறார்களா? 100 பேர் இருந்தால் 25 பேர் மனநோயாளிகள் இலங்கையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். 4 பேர் இருக்கிறோமா, அதில் 1 பேர் மனநோயாளி என்று அர்த்தம். இது உலக நாடுகளில் அல்ல, நாம் வாழக்கூடிய இலங்கை தேசத்தினுடைய நிலவரம் இதுதான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த அறிக்கை சொல்லுகிறது, உலக அளவிலே ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்கள் எத்தனை பேர் என்கிற ஒரு கணிப்பீடு எடுப்பார்களே,
அந்த கணிப்பீட்டின்படி ஒப்பு நோக்கி பார்த்தால் கூட உலக அளவில் மன அழுத்த வியாதிக்கு உள்ளானவர்கள் பட்டியலில் இலங்கை 4வது இடத்தில் இருந்தது. சில மாதங்களுக்கு முன்னால் தான் இலங்கையில் விவசாயிகளுக்கு என்று சில மானியங்களை இலவசமாக அரசாங்கம் கொடுத்தது. உரம், பசலை, இப்படி சில மானியங்களை கவர்மெண்ட் வழங்கியது. அந்த இலவச மானியங்களை அடுத்து 4வது இடத்தில் இருந்த இலங்கை இப்பொழுது 22வது இடத்திற்கு வந்திருக்கிறது. அப்ப மன அழுத்த வியாதிக்கு பெரும்பாலும் யார் உள்ளா இருக்கிறார்கள்? இந்த நாட்டிலே விவசாயிகளாக யார் இருக்கிறார்களோ அந்த விவசாயிகள் இந்த வியாதியில பெரும்பகுதியினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாட்டினுடைய புள்ளி உரம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மன அழுத்த வியாதிக்கு என்ன தீர்வு? நாட்டிலே 1/4 இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலக மட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக இது இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மன அழுத்தத்திற்கு என்ன தீர்வு என்று நாம் தேடி பார்த்தால் வாழ்க்கையின் எல்லா துறைகளில் ஏற்படக்கூடிய ஓட்டைகளுக்கும் உடைசல்களுக்கும் தீர்வுகளை அற்புதமாக வெளிக்காட்டக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் மன அழுத்தத்திற்கு மகத்தான தீர்வுகளை உலகத்திற்கு முன்வைப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த தீர்வுகளில் மிக பிரதானமான தீர்வு என்ன தெரியுமா? மன அழுத்தம் தீர்வதற்கு மன வாழ்வு தீர்வு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எதை தீர்வாக சொல்லுகிறது இஸ்லாம்? ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் கூடியிருக்கிறதா, மனநோயாளியாக அவன் மாறப்போகிற நிலை இருக்கிறதா, அவனுக்கு மகத்தான தீர்வாக இந்த இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்ன? நீ திருமணம் செய், நீ கல்யாணம் கட்டு, உன் வாழ்க்கையில் ஒரு துணையை நீ ஏற்படுத்திக் கொள், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துணைவனை அமைத்துக் கொள் என்று இஸ்லாம் ஒரு தீர்வை சொல்லுகிறது. இது யார் சொல்லுகிற தீர்வு? படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிற தீர்வு. திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உங்களில் இருந்து உங்களுக்கான வாழ்க்கை துணையை நாம் படைத்திருக்கிறோம். அதிலே அற்புதமான வழிகாட்டுதல் அத்தாட்சிகள் உள்ளன. உங்களில் இருந்து உங்கள் துணையை ஜோடியை படைத்திருப்பதில் அதில் அத்தாட்சி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் பொறக்கி எடுத்தாற் போன்று பொருந்தும் விதமாக ஒரு அற்புதமான வார்த்தையை இணைத்து பிணைத்து சொல்லுகிறான். அது என்ன வார்த்தை? நாம் எதற்காக இந்த ஜோடி என்கிற பந்தத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் லிதஸ்குனு இலைஹா என்று அல்லாஹ் சொல்கிறான். உன்னுடைய மனைவியின் ஊடாக நீ மன நிம்மதியை, மன மகிழ்ச்சியை, மன ஆறுதலை, அமைதியை, ராகத்தை பெற வேண்டும் என்பதற்காக என்று குர்ஆன் சொல்கிறது. திருமணம் என்பது, மனவாழ்வு என்பது அது மன அமைதியை ஏற்படுத்த வேண்டும், மன அழுத்தத்தை இல்லாமலாக்க வேண்டும், மனநோய்க்கு மருந்தாக அமைய வேண்டும். இதற்காகத்தான் மனவாழ்வு என்று இஸ்லாம் ஒரு வழியை எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஆனால் பேராச்சரியம் என்ன தெரியுமா? எந்த திருமணத்தை, மனவாழ்வை மன அழுத்தத்திற்கான வழியாக மார்க்கம் சொல்லித் தருகிறதோ அந்த மனவாழ்வுதான் இன்று பலருக்கு மன அழுத்தத்தையே உண்டாக்கும் நோயாக மாறி போயிருப்பதை பார்க்கிறோம். சமுதாயத்தை நீங்கள் உற்று நோக்குங்கள்.
சமுதாயத்தில் ஒரு மனிதன், ஒரு இளைஞன், ஒரு யுவதி திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவனுடைய உணர்வுகள் எப்படி தொழிற்படுகிறது? அவன் சுதந்திர பறவையாக சிறகடித்து பறக்கிறான். அவனுக்கு விலங்குகள் இல்லை, அவனுக்கு வினாக்கள் இல்லை, அவனை கேட்பார் பார்ப்பார் இல்லை. அவன் அவிழ்த்து விடப்பட்ட ஒரு ஆட்டு மந்தையை போன்று, மாட்டு தொட்டியை போன்று அவன் நினைத்த இடமெல்லாம் ஓடித்திரிகிறான். அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் அவனுக்கு இருக்கிறது, வாழ்க்கையில் பிடிப்பும் பிடிமானமும் இருக்கிறது. ஆனால் அவன் மனவாழ்வு என்கிற பந்தத்திற்குள் வந்தவுடன் அவனுடைய நிலை எப்படி மாறுகிறது? நீங்கள் ஓலெவல் கற்றிருப்பீர்கள், ஏலெவல் பரீட்சைக்காக படித்திருப்பீர்கள். அந்த கடந்த கால வாழ்க்கையை ஒரு கணம் நீங்கள் மீட்டி பாருங்கள். ஒருவேளை ஓலெவலோ ஏலெவலோ உங்களோடு ஒன்றாக பயின்ற, கல்வி கற்ற பழைய நண்பர்களை நீங்கள் மீண்டும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் அவர்களோடு பரிமாறிக்கொள்ளுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அது என்ன காலம் அப்பா? நாம் கற்ற ஓலெவல், நாம் படித்த ஏலெவல் காலம் இருக்கிறதே, பள்ளிக்கூட படிப்பு இருக்கிறதே, பருவம் இருக்கிறதே, அதை நினைத்தாலே இனிக்கிறது. சொல்லிக் கொள்கிறோமா இல்லையா? ஏன்? அது ஒரு பசுமை, அதில் ஒரு ரம்மியம் இருக்கிறது, அதில் ஒரு சுதந்திர உணர்வை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மனதில் அழுத்தம் கிடையாது. அதை பெருமையாக மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிற நாம் இப்பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இப்ப என்ன சுதந்திரம், இப்ப என்ன வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கல்யாணம் கட்டினோம், புள்ள குட்டி வந்து விட்டது, ஏதோ மனைவி இருக்கிறாள், பிள்ளை இருக்கிறது, வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்பதற்காக வாழ்கிறோம். இதுதான் பெரும்பாலானோருடைய உண்மையான யதார்த்த நிலை. வாழ்க்கையில் உண்மையில் மகிழ்ச்சி என்பது இல்லை, வாழ்க்கையில் உண்மையில் நிம்மதி என்பது இல்லை. மன அழுத்தத்தில் நாளாந்தம் மனித இனம் செத்து மடிந்து கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் விளைவாக இன்று எடுத்து நோக்கலாம். என்ன காரணம்? படைத்த இறைவன் நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டான். திருமறை குர்ஆன் நிச்சயமாக அதனுடைய வார்த்தைகள் 100%, அணுவின் முனையளவு கூட அது பொய்யாக மாட்டாது. அப்படி என்றால் கோளாறு எங்கே ஏற்பட்டிருக்கிறது? மனவாழ்விற்கு மருந்தாக, மன அழுத்தத்திற்கு மருந்தாக மனவாழ்வுதான் என்று மார்க்கம் சொல்லுகிற போது, அந்த மனவாழ்வே இன்று பலருக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு நோயாக மாறியிருக்கிறது என்று சொன்னால், மனைவியே தலையிடியாக மாறுகிறாள் என்று சொன்னால், கணவனே மிகப்பெரிய ஒரு விளைவாக, எதிரியாக மனைவிக்கு மாறுகிறான் என்று சொன்னால், இதற்கு என்ன காரணம்? ஆண்களாகிய நாம் ஒரு விடயத்தை எப்பொழுதும் சிந்திக்க மறந்து விடுகிறோம். எதை சிந்திக்க மறந்து விடுகிறோம் தெரியுமா? ஒரு ஆண் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், தான் திருமணம் செய்த பெண்ணுக்கு தன்னுடைய செலவிலே ஒரு வீட்டை கட்டுகிறான், அந்த வீட்டிலே தன்னுடைய மனைவியை குடியமர்த்துகிறான். இவன் உண்ணுகிற போது உண்ண கொடுக்கிறான், இவன் உடுத்துகிற போது புத்தாடைகளை வாங்கி கொடுக்கிறான், அவள் கேட்பதை எல்லாம் அள்ளி அள்ளி கொண்டு வந்து கொட்டுகிறான். இதையெல்லாம் நான் சரியாக செய்து விடுகிறேன், இதை செய்துவிட்டால் என்னுடைய மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் அற்புதமாக, கச்சிதமாக நான் செய்து முடித்து விட்டேனப்பா என்று அவன் பெருமூச்சி அடைந்து மன நிம்மதி அடைகிறான். தான் செய்த இந்த செயல்கள் ஊடாக தன்னுடைய மனைவி காலா காலத்திற்கும் அமைதியாக இருப்பாள் என்று இவன் கனவு காணுகிறான்.
ஆனால் யதார்த்த நிலை அதுவல்ல. ஒரு பெண்ணை பொறுத்த மட்டில் அவளுடைய இயல்பு என்பது வித்தியாசமானது. நாங்கள் கொடுக்கக்கூடிய சொத்து பத்துக்களால், நகை நட்டுக்களால், காணி பூமிகளினால், ஆடம்பரமான படாடோஃப அந்த வாழ்க்கையினால் ஒரு பெண் நிம்மதி அடைவது கிடையாது. இதுதான் உண்மை. ஒரு பெண்ணை பொறுத்த மட்டில் ஓலை குடிசையில் வாழ்ந்தாலும், சம்பளும் சோறும் சாப்பிட்டு வாழ்ந்தாலும், அவள் பெரும்பாலும் எதில் நிம்மதி அடைகிறாள் என்று சொன்னால், தன்னை எப்பொழுதும் தன் கணவன் அரவணைக்க வேண்டும் என்பதில்தான் ஒரு பெண்ணின் மன நிம்மதி தங்கி இருக்கிறது. இதுதான் இயல்பு. ஒரு பெண் எப்பொழுதுமே எதை விரும்புகிறாள் என்றால், என் கணவன் என்னோடு இருக்க வேண்டும், என் கணவன் என்னோடு பேச வேண்டும், நான் பேசுகிற பேச்சை அவன் காது தாழ்த்தி கேட்க வேண்டும், நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு கூடிய அக்கறை செலுத்த வேண்டும். இது ஒரு மனைவி என்ற நிலையிலிருந்து ஒரு சராசரி பெண் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆசை. இந்த ஆசை நிராசை அடைகிற போது அவள் மன அழுத்த வியாதிக்கு உள்ளாகிறாள். பல குடும்ப பஞ்சாயத்துகள் வரும். அவர்களை நீங்கள் உற்று நோக்கினால் காதலித்து திருமணம் செய்திருப்பார்கள். 3 ஆண்டு கால காதல், 5 ஆண்டு கால காதல், நீண்ட நெடிய காதல், இப்படியெல்லாம் இருக்கும். காதலித்து திருமணம் செய்தவர்களாம் திருமணம் முடித்து 1 ஆண்டு கழியவில்லை, பஞ்சாயத்தோடு வந்து நிற்கிறான் கணவன். என்ன பஞ்சாயத்து? வண்டி நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. கடந்த 2-3 மாதங்களாக என் மனைவி ஏதோ பிரமை பிடித்தவள் போன்று அன்னார்ந்து பார்த்தவள் அதே நிலையில் நிற்கிறாள். வானத்தையே ஏதோ வெறுத்து பார்த்து கொண்டே இருக்கிறாள். எதற்கெடுத்தாலும் அஞ்சு நெடுங்குகிறாள். யாரோடும் பேசாமல் விலகிச் செல்கிறாள். பக்கத்து வீட்டார்கள் மீது சந்தேகம் கொள்கிறாள். பஞ்சாயத்து வருகிறது. அதை நினைக்கிறா, ஏன் இப்படி நிலைமை, ஏன் ஒரு வகையான வெறுமை உள்ளத்தில், ஏன் பேசுவது கிடையாது, ஏன் தனிமை, ஏன் கணவனோடு நான் நெருங்குறது இல்லை, எங்கள் 2 பேரையும் நெருங்க விடாமல் இணைய விடாமல் யாரோ ஒருவர் ஏதோ செய்து விட்டாரப்பா என்ற முடிவுக்கு இறுதியில் அந்த ஜோடி வந்து விடுகிறது. சமூகத்தில் 4 பேர் இருப்பார்கள் அல்லவா, 4 விதமாக பேசக்கூடியவர்கள். அதில் ஒருவர் வந்து சொல்லுவார், நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டுமா இல்லையா என்று போட்டுவிட்டால் போதும், இந்த பெண் சிந்திக்க ஆரம்பிக்கிறார், பேய்க்கும் பார்க்க வேண்டுமோ, அப்ப ஏதோ பஞ்சாயத்து இருக்கிறதோ என் வாழ்வில். கடந்த கால வாழ்க்கையை அலச ஆரம்பிக்கிறார். அலசி கொண்டு போனால் ஒரு இடத்திலே ஒரு விடயம் அவருடைய சிந்தனையில் அப்படியே வந்து போகும். அதுதான் 1 ஆண்டுக்கு முன்னால், 2 ஆண்டுக்கு முன்னால் அவருடைய பக்கத்து வீட்டிலே வாழ்ந்தவனோ வாழ்ந்தவளோ இவளோடு ஒரு சண்டை பிடித்திருப்பாள். அந்த சண்டையின் போது ஒரு வார்த்தையை உச்சரித்திருப்பார்கள், நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு பார்ப்போமே, நீங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க என்று பார்ப்போமே என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அந்த வார்த்தை இப்பொழுது வந்து மனதை முள்ளாக தைத்து கொண்டே இருக்கும். அன்று சொன்னார்களா இல்லையா, இன்று செய்து விட்டார்கள் செய்வினை, சூனியம். இப்படி இது போன்ற மன அழுத்த வியாதிகளுக்கு உள்ளாகி குடும்ப பஞ்சாயத்துகளோடு சமுதாயத்திலே 1000கணக்கானவர்கள் நாளாந்தம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று தேடி பார்த்தால், பேயோ பிசாசோ சூனியமோ செய்வினையோ அல்ல. ஒரு கணவன் ஒரு பெண்ணின் ஒரு மனைவியின் மன உணர்வுகளை சரியாக துல்லியமாக புரிந்து கொண்டு நடக்க தவறியது ஒன்றுதான் தன்னுடைய மனைவியின் மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும். பெரும்பாலும்
நவீன விஞ்ஞானம் மற்றும் உளவியலாளர்கள் சொல்லக்கூடிய கூற்று என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை பொறுத்த மட்டில் அல்லாஹு தஆலா ஆணை விட சராசரியாக ஒப்பீட்டளவிலே அதிகமான வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு அஞ்சு ஆம்புல ஒன்று சேர்ந்து ஒரு சபையிலே பேசுவதற்கும் ஐந்து பெண்கள் ஒரு சபையிலே பத்து நிமிடம் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஐந்து ஆண்கள் பேசினால் அதை அளந்து சொல்லிவிடலாம், இவ்வளவுதான் பேசினார்கள் என்று. ஐந்து பெண்கள் பேச ஆரம்பித்து விட்டால் அதை சொல்லிவிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஆற்றொழுக்கான வார்த்தைகளாக அவர்களுடைய பேச்சு ஜாலங்கள் அப்படியே ஓடிக்கொண்டே கொட்டிக்கொண்டே இருக்கும். ஆணை விட விரைவாக பெண் பேசுகிறார், ஆணை விட அதிகமாக பெண் பேசுகிறார், ஆணை விட அதிகமாக பேசுவதுதான் அவளுடைய படைப்பு இயல்பு. இது அல்லாஹ் ஏற்படுத்திய இயல்பு. வீட்டிலே இருக்கிற போது பள்ளி தோழிகளோடு அந்த உணர்வை அவள் இயல்பை பரிமாறினாள், தன் தாயோடு பரிமாறினாள், தன் சகோதரியோடு பரிமாறினால், தன் சுற்றத்தார் மற்றத்தாரோடு பரிமாறினால், அந்த சுதந்திரத்தை அந்த உணர்வை பரிமாறுகிற அந்த இயல்பை திருமணத்திற்கு பின்னால் நீங்கள் பறித்து விட்டீர்கள். இப்பொழுது அவள் அதை யாரோடு பரிமாறுவாள்? உங்களோடு தான் பரிமாற வேண்டும். நீங்கள் வேறு தனி குடித்தனம் வந்துவிட்டால் அந்த தனி குடித்தனம் என்பது இன்னும் இன்னும் அவளை தனிமைப்படுத்துகிறது. அங்கு மாமியார் இருக்க மாட்டால், சொந்த தாய் இருக்க மாட்டால், சகோதரி இருக்க மாட்டால், தோழி இருக்க மாட்டால், கணவன் மனைவி பிள்ளை என்கிற இந்த முத்தரப்பு மட்டும்தான் தனி குடித்தனத்தில் இருக்கப் போகிறது. இந்த நிலையில் ஒரு மனைவி ஒரு பெண்ணுடைய இயல்பு எப்படி தொழிற்படும், அவள் எப்படி சிந்திப்பாள் என்று சொன்னால், என்னுடைய கணவன் எப்பொழுதும் நான் பேசுவதை செவியேற்க வேண்டும் என்று அவள் விரும்புவாள். அதுதான் அவளுடைய இயல்பு. நிறைய கற்பனை செய்து வைத்திருப்பாள். கணவன் தொழிலுக்கு சென்று விட்டால் காலையில் அவன் வீடு திரும்புகிற போது வீட்டிலே தன்னுடைய பாதங்களை வைத்து வைக்கின்ற செருப்போசை சப்தம் காதிலே விழுகிற போது ஓடோடி வருகிறாள். எதற்காக என்று சொன்னால், ஆயிரம் பிரச்சனைகளை மனதிலே போட்டு குவித்து கொண்டிருப்பாள். கணவன் வந்தவுடன், கணவன் எந்த நிலையில் வாரான், பிஸியாக இருக்கிறானா, டயர்டாக இருக்கிறானா, அவன் டீ குடித்தானா, எதுவும் அவளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அவளுக்கு படுவது எல்லாம் வீட்டிலே ஆயிரம் பிரச்சனை, அதை எல்லாவற்றையும் கணவனிடம் சொல்லிவிட்டால் அவளுக்கு நிம்மதி. இது பெண்ணின் இயல்பு. இது அல்லாஹ் படைத்த நியதி. அந்த இயல்போடு இருக்கிற பெண் உங்களை நாடி வருகிற போது, உங்களை நெருங்கி வருகிற போது, வெளியே போனா வேலை, ஈவினிங் வீட்டுக்கு வாரீங்க, வீட்டுக்கு வந்தாலும் வெளியே கொம்பனியில ஆபீஸ்ல செய்த அதே வேலையை வீட்டிலும் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டால், உங்கள் மனைவி எதை விரும்புகிறாளோ அதை உங்களோடு பரிமாறுகின்ற அவகாசம் அவளுக்கு கிடைக்காது. வீட்டிலும் வேலை செய்துவிட்டு நீங்க உங்களை உடலை சுத்திகரித்து விட்டு வெளியே போனீங்கண்டா, உங்களோட நண்பர்களோடு நீங்கள் நேரம் கழித்து விட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு வீடு திரும்புகிற போது அந்த வெறுமை இன்னும் இன்னும் அதிகரிக்கும். பேசுவது இல்லை, வீட்டு வேலைகளை நான் மாத்திரமே செய்கிறேன், பிள்ளைகளின் படிப்பு விடயத்தில் கவனம் செலுத்துவது இல்லை, பிள்ளைகள் படித்தார்களா இல்லையா என்பதை தேடி பார்ப்பது இல்லை, எல்லாவற்றையும் நான் மட்டும்தான் செய்கிறேன், என்னை பற்றி எந்த அக்கறையும் என் கணவனுக்கு கிடையாதே என்று ஒரு மனைவி உணர்கிற போது, சி, இவனெல்லாம் ஒரு கணவன், இது எல்லாம் ஒரு வாழ்க்கை என்று அவள் தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிக்கிறாள். அந்த அழுத்தம் ஒன்றன் பின் ஒன்றாக படுகிற போது ஒரு கட்டத்தில் அது பெருவெடிப்பு கொள்கை போன்று வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த வெடிப்பு தான் அவளை உச்சகட்ட மனநோயாளியாக மாற்றும்.
இதுதான் மனநோயின் அடிப்படையான யதார்த்தம் என்பதை ஒரு ஆண் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பெண்கள் உங்களிடம் காசு பணத்தை எதிர்பார்ப்பதை விட உங்களோடு பேசுவதை விரும்புகிறார்கள். பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவதை அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் சமுதாயத்தில் நிறைய ஆண்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களுக்கு நேரம் இல்லையே, ஆசை இருக்கிறது ஆனால் நேரம் கிடையாது, நாங்கள் பிஸியான லைஃப். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ரசூலுல்லா அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் அந்த முகம்மது என்கிற தூதர் வாழ்ந்தார். மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய பொறுப்பு, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு. வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியை அழைப்பு பணியிலேயே செலவிட வேண்டிய பொறுப்பு. இரவு பகலாக மார்க்கத்தை வீதிகளிலும் சந்தைகளிலும் ஆங்காங்கே எடுத்து சொல்லி மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை. இது போக ஆட்சியாளர், ஜனாதிபதி, சக்கரவர்த்தி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. எதிரிகளோடு யுத்தம் செய்ய வேண்டும், நாட்டை பாதுகாக்க வேண்டும், எதிரிகளை கைது செய்ய வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும், அவரிடம் ஜிஸ்யாரை விட வேண்டும், அவரிடம் ஜக்காத்தியாரை விட வேண்டும், சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு படையெடுப்புகள் நடத்த வேண்டும். எத்தனை பிரச்சனை! அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையின் விசியை வர்ணிக்க போனால் வார்த்தைகள் போதாது என்று சொல்லுகிற அளவுக்கு 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக மிக பிஸியான ஒரு மனிதர். அவ்வளவு சோழிகளோடு வாழ்ந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு எப்படி நேரம் ஒதுக்கினார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. மனிதன் தன்னுடைய மனைவியின் உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அற்புதமான செய்தி, அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இரா காலங்களில் எழுந்து இரவு தொழுகைகளை நிறைவேற்றுவார்கள். இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நான் விழித்திருந்தால் என்னோடு அல்லாஹ்வின் தூதர் பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் உறங்கிவிட்டால் அல்லாஹ்வின் தூதரும் உறங்கி விடுவார்கள். ரசூலுல்லா எங்க போய் நேரம் ஒதுக்கினார்கள் என்று பாருங்கள். இரவு தொழுகை தஹஜ்ஜுத்தை தொழுதுவிட்டு அந்த நேரத்தில் தன் மனைவியோடு மனது விட்டு அல்லாஹ்வின் தூதர் உரையாடுவதற்கு நேரம் ஒதுக்கினார்கள் என்று சொன்னால், ஏன் ஒதுக்கினார்கள், ஏன் மனைவியோடு பேசுவதற்கான நேரத்தை தேர்வு செய்தார்கள்? இன்னொரு செய்தியிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்களிடம் ஆயிஷா அம்மையார் அவர்கள் ஜாகிலியா காலத்தில் நடந்த 11 திருமணங்கள் குறித்த ஒரு செய்தியை அவர்கள் வர்ணிக்கிறார்கள். 11 மனைவிமார்கள் எப்படியெல்லாம் தங்களுக்கு மத்தியிலே தங்களுக்கு வாய்த்த கணவனுடைய நலவு கெடுதிகளை பேசிக்கொண்டார்கள் என்பதை வர்ணிக்கிற போது ஒரு இடத்திலே சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு பெண்மணி இருந்தால் அவள் தன் கணவனை குறித்து ஒரு செய்தியை சொன்னார், என்னுடைய கணவன் இருக்கிறாரே, நான் ஏழையாய் இருந்தேன், என்னை கண்டார், என் மீது ஆசைப்பட்டார், என்னை மனமுடித்தார், எனக்கு நகை நட்டுக்களை கொண்டு வந்து அலங்கரித்தார், வேட்டையாடி உணவுகளை எடுத்து வந்து என் பசியை போக்கினார். ஒரு கட்டத்தில் இன்னொரு பெண்ணை தன் கண்டு ஆசைப்பட்டு அவளை திருமணம் செய்தார், என்னை விவாகரத்து செய்து விட்டார். நான் மீண்டும் இரண்டாம் தாரமாய் இன்னொருவருக்கு சென்றேன், அவரும் நல்லவர்தான், அவரும் சிறந்த முறையில் உணவளித்தார், சிறந்த முறையில் என்னை கண்காணித்தார். ஆனால் முதலாவது கணவருடைய இடத்தில் இந்த கணவரை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு முதலாவது கணவர் என் மீது ஆழ்ந்த அன்போடு அரவணைப்போடு நடந்து கொண்டார். 11 கதைகளை ஆயிஷா அம்மையார் அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்லுகிறார்.
24 மணி நேரங்கள் போதாது என்கிற விசியான லைஃப் ஸ்டைலை வாழ்ந்து பழகிய அல்லாஹ்வின் தூதர் மனைவி சொல்லுகிற கதையெல்லாம் காது கொடுத்து கேட்டுவிட்டு இறுதியாக என்ன பதிலை சொன்னார்கள்? ஆயிஷா, அந்த கணவர் தன் மனைவி மீது எந்த அளவுக்கு கொள்ளை பிரியம் வைத்திருந்தாரோ அதுபோன்று உன்னோடு நான் நடந்து கொள்வேன் ஆயிஷா என்று சொன்னார்கள். இது எதை காட்டுகிறது? ஒரு கணவன் தன் மனைவியோடு எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கி அவள் சொல்லுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான வழிகாட்டுதலா இல்லையா? இந்த தன்மை இந்த சமுதாயத்தில் இருக்குதா? இந்த நடைமுறையை ஆண்களாகி நாம் பின்பற்றுகிறோமா என்றால் இல்லை. இன்று பல குடும்ப பிரச்சனைகளுக்கு இதுதான் அடிப்படையாக வந்து நிற்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீ உங்களுடைய பார்வையில் மனைவிக்கு ஆற்ற வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் செய்திருப்பீர்கள். உலகத்தின் பார்வையில் அது நியாயமாக இருக்கலாம், ஆனால் மனைவி என்ற ஸ்தானத்தில் இருந்து அவள் அவற்றை தாண்டி தனக்கு என்று நேரம் ஒதுக்குவதை அவள் எதிர்பார்க்கிறாள். தன்னை மதிப்பதை அவள் எதிர்பார்க்கிறாள். தன் உள்ளத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவதை அவள் எதிர்பார்க்கிறாள். இதில் நாம் கோட்டை விட்டு விட்டால் அதனுடைய இறுதி ரிசல்ட்டு மன அழுத்தமும் மனவியாதியும் குடும்ப விவாகரத்தும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ விவகாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மனைவியினுடைய உணர்வுகளை எப்படி துல்லியமாக அல்லாஹ்வின் தூதர் புரிந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் குவிந்து கிடக்கின்றன. எந்த ஒரு கட்டத்திலும் மனைவியை புறக்கணிக்கவே மாட்டேன், உன் மீது அன்போடுதான் இருப்பேன் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு தினமும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு தினமும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா அம்மையாரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது, என்ன செய்வார்கள்? ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்குள் நுழைந்தால் அவர்கள் வீட்டு வேலைகளில் எனக்கு உதவி செய்வார்கள், வீட்டு வேலைகளில் எனக்கு உதவி செய்வார்கள். இன்று நாம் செய்கிறோமா? ஒரு மனைவி காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரைக்கும் எத்தனை வேலைகளை செய்கிறார் என்பதை ஒரே ஒரு நாள் லீவு போட்டு விடுமுறையில் இருந்து அவளை அணுவணுவாக அவதானித்து ஒரு பட்டியலை தயாரித்து பாருங்கள். 5 மணிக்கு எழும்பினா சுபகுக்கு, 5 மணி முதல் உங்களுக்கு டீ ஊற்றி தந்தது முதல் பிள்ளைகளுக்குரிய உணவை சமைப்பது முதல் அவர்களுடைய உடுப்புகளை அயன் பண்ணுவது முதல் அந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு தயார் செய்து அனுப்புவது முதல் அதன் பிறகு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதோடு பகல் உணவு, வீட்டு பணிகள், ஈவினிங் கிளாஸஸ், அது இது என்று இரவுல உறங்கும் வரைக்கும் அவளை போன்று தொழில் செய்யக்கூடிய ஒருவரை நீங்கள் காண முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவள் தொழில் செய்கிறாளே, அந்த தொழிலில் ஒரு நாளாவது நம்முடைய பங்களிப்பை அன்பொழுக நாங்கள் கொடுத்திருப்போமா? ஒரு மரக்கறிய நறுக்கிற நேரம் நாங்களும் கூட சென்று நறுக்கி இருக்கிறோமா? ஒரு வெங்காயத்தை வெட்டுகிற நேரம் நாங்களும் கத்தி எடுத்து வெட்டியிருக்கிறோமா? அவர் சமைக்கிற போது நாங்கள் துணையாக போயிருக்கிறோமா என்று தேடி பார்த்தால் சின்ன விடயங்கள் நாங்கள் செய்ய தவறி இருப்போம். அது அவருடைய உள்ளத்திலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கு நமக்கு வழிகாட்டியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல வந்த தகவல் இது மட்டும்தான். இன்று சமுதாயத்திலே குறிப்பாக இலங்கையிலே இந்த மன அழுத்தம் என்பது மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது.
பலரும் இந்த வியாதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக திருமணம் முடித்தவர்கள் இந்த மன அழுத்த வியாதியிலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடைவெளி. எனவே இந்த இடைவெளி நிரப்பப்பட வேண்டும். கணவன் மனைவி என்பவர்கள் எப்பொழுதும் தங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு நிலை வீட்டிலே உருவாக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து, வீட்டினுடைய பொருளாதார நிலவரம் குறித்து, தொழில் செய்யக்கூடிய இடத்திலே தான் சந்திக்கக்கூடிய பிரச்சினைகள் குறித்து, மனைவி நாளாந்தம் சந்திக்கக்கூடிய அவளுடைய பிரச்சினைகள் குறித்து என்று எல்லாம் நாம் எதையெல்லாம் வாழ்க்கையில் காணுகிறோமோ, உணர்கிறோமோ, அவை அனைத்தையும் இருவரும் ஒன்றாக இருந்து ஒவ்வொரு நாளும் பரிமாறிக்கொள்ளுகிற, உரையாடுகிற ஒரு நல்ல சூழல் வீட்டிலே உருவாகிவிட்டால் அந்த வாழ்க்கை இனிமையாக மாறும், அந்த வாழ்க்கை அற்புதமாக மாறும். இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தீர்வு. எனவே மன அழுத்தம் இல்லாமல் போவதற்கு மன வாழ்வு ஒன்றுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மருந்து என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த மன வாழ்வை இஸ்லாம் காட்டித்தந்த அடிப்படையிலே வாழ்ந்து ஒரு நிம்மதியான மன அழுத்தம் இல்லாத ஒரு சந்ததிகளையும் சமுதாயத்தையும் உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.